வணக்கம். நல்லா அர்ச்சனா வந்து முக்கியமான ஒரு பதிவு வெளியிட்டு இருக்கேன். அண்ணன் சந்துருவுக்கும் அன்னருவுக்கும் நாளைக்கு 11 மணிக்கு நாங்கள் வந்து ட்ரீட் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இல்லை ட்விஸ்ட் என்ற ஒரு வேர்டையும் வந்து போட்டிருக்கிறார், 2-3 புல்லடின்னு சொல்லி போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சந்துரு அப்படின்றவர் வந்து சூரியன் ஃபேமிலியில் முதல் வேலை செஞ்சவர். அதுக்கு பிறகு வந்து யூடியூப் சேனல் வந்து தொடங்கி அதன் மூலம் வந்து ஃபேமஸ் ஆனவர். பகடியான வீடியோக்களை வந்து அவருடைய மனைவியோட போடுவார். சில இடங்களுக்கு போவரெல்லாம் சுற்றி காட்டுவர். எல்லாம் நல்லா இருந்தார், நல்லா வந்தார். இப்போ எலெக்ஷனில் வந்து திடீரென அன்னரோட தீவிர விசிறியாக மாறி ஒரு புது அவதாரத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த சந்திரமுகியாக மாறின மாதிரியே நிற்கிறார். எங்கே போனாலுமே மக்கள்கிட்ட ஒரு மைக்கை கொண்டு கேட்டுட்டு அது ஒரு ஹெடிங் போடுவர் வந்து ஜால் தேர்தல் களம் என்பிபியிடம் பறி போகுமா ஜால் தேர்தல் களம்ன்றதும் தமிழ் மக்களின் இன்றைய கருத்து அனுரவுக்கு அனுரவுக்கே சப்போர்ட் அப்படின்ற மாதிரியும் மொத்தமாக வந்து அன்றுவாக்குரிய அந்த தமிழ் மக்கள் எல்லாருமே அன்றுவாக்க நிற்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வர பார்க்குறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த தேர்தலில் அனுரவுக்கு வந்து அனுரவுக்கு எவ்வளவு வாக்கு வீதம் வந்து தமிழ் மக்கள் கொடுத்துறாங்கன்னு சொன்னால் 10% தாண்டியில் 6-7% தான் கொடுக்கப்பட்டிருந்தது. மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்கிறார்கள், மக்களுக்கு தெரியும், அவ்வளோதான் விஷயம். இவர்கள் வந்து இப்போ வந்த உடனே இந்த மாதிரி கட்டமைக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் அந்த வெட்டியை வச்சுக்கொண்டு மக்களை வந்து வளைச்சி போடணும் அப்படின்றதுக்காண்டி சில நேரம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கலாம், அல்லது இவர்கள் விரும்பியும் அந்த வேலையை செய்து கொள்ளலாம். ஏற்கனவே கிடைக்கப்பட்ட மீடியா புகழ் வெளிச்சம்ன்றது வந்து சந்துருவை பொறுத்த வரைக்குமே அது மக்கள் வந்து எது கொடுத்துறாருன்னு சொன்னால் என்னுடைய பகுதிக்கும் சில செய்திகள் சில கருத்துகளுக்கும் சுற்றி பார்க்குற இடங்களை காட்டுறது தான் வந்து கொடுத்தார்கள். அதை வந்து ஒரு அதை வச்சுக்கொண்டு அரசியல் ஆக்குறது வந்து உண்மையில் மக்களுக்கு பிடிக்காது. அது ஒரு துரோகமண்டு கூட சொல்லலாம், அதாவது மக்களுக்கு செய்யப்படுற துரோகமண்டும் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் மக்கள் வந்து பகுடியல் வேறு எதற்காக நம்பி தான் அந்த வீடியோவில் இவற்றை பின்தொடர்ந்து வர்ற நிலையில் இவர் வந்து அரசியல் ரீதியான விடயங்களை வந்து திணிக்கிறது, அதாவது நுணுக்கமான முறையில் மக்கள் மனசில் திணிக்கிறதும் பலவீனமான மக்களை தங்களுக்காக பயன்படுத்தி கொள்வதும் வந்து உண்மையில் ஏற்கத்தக்க ஒன்று அல்ல. சில நேரம் ஒரு தரம் மக்கள் ஏமாறலாம், இல்லை 2 தரம் ஏமாறலாம், ஆனால் அதுக்கு பிறகு ஏமாறுறதா இல்லை, சந்துருதான் வந்து அதுக்கு பிறகு ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவர் கவனத்தில் கொள்ளணும். சில நேரங்களில் அவர் வந்து ஒரு இது தன்னை புத்திசாலித்தனமாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் அப்படின்ற இல்லாமல் மக்களுடைய கருத்தை தானே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ரகசியமாக செயற்படுங்கன்னு சொன்னால் ரகசியமாக தோற்கடிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெளிப்படையாக செயற்படுங்கன்னு சொன்னால் வெளிப்படையாக தோற்கடிக்கப்படுவீர்கள், அதுதான் விஷயம். இவர் வந்து ஒரு யூடியூபர் வந்து இப்படி தான் வரணுமான்னு சொல்லி சொன்னால் தன் வீடியோ அதுக்கேற்ற மாதிரி கட்டமைக்கலாம். நீங்கள் வடிவப்பாருங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக வந்து அனுரவக்குரிய அந்த ஆதரவை தான் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கருத்துக்கள் அதாவது பொது கருத்துக்கள்லையும் வந்து அது அனுரோக்கு ஏத்தமாய்த்தான் வந்து அவர் வந்து சேவ் பண்ணுறார். இதுகள் ஆகலும் கூட பலியாக போகிறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையில் ஓரளவுக்கு படித்தாக்கள் அரசாக்கள் அப்படியானாக்கள் மற்ற வீடியோக்களை பார்த்து நம்புகிறவையும் தான் வந்து உண்மையில் ஏமாறப்போயினும். காரணம் அவைக்கு இது பழக்கமான ஒன்று தான். மற்றது சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்க தெரியாத மக்கள் தான் இதுகளை கூட வந்து ஏமாறுவார்கள். திடமாக எது சரி எது பிள்ளை என்று சரியாக விளங்கிக் கொள்கிறவ ஒரு நாளுமே வந்து இந்த வித்தைகளை பார்த்து ஏமாற போகிறதில்லை. இவர்கள் வந்து திட்டமிட்டு நுணுக்கமான முறையில் வந்து ஏமாத்துகிறார்கள். அது இன்று இவையை மட்டும் பிள்ளை சொல்லி தான் இன்று உலகமே இப்படித்தான் வந்து இயங்குது. அப்போ அது வந்து உண்மையில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். காரணம் ஆபத்துன்று கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த காட்சி ஊடகங்கள் தான் வந்து மக்களை வந்து வழிகாட்டுறதுக்குரிய முக்கியமான விடயமாக இருக்குது. காரணம் மக்கள் இதுக்கு வந்து அடிமையாக இருக்கிறார்கள். அப்போ இதை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி செய்கிறது வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்வோம். இதை அவர் கவனத்தில் கொள்வது உண்மையில் நல்லம். இதில் வந்து சந்திரனுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் இவரை வந்து பயன்படுத்துகிற சக்தி வந்து ஒரு நாளுமே வந்து இவரால் வந்து லாபம் தான் நட்டுமே ஒழிய நட்டம் ஏற்பட்ட இவருக்கு தான் வரும் அங்கே போக போகிறில்ல. அப்போ நட்டமன்ற என்ன இவர் இந்த கரியரை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய தெரியும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பயன்படுத்தப்பட்ட கல் யூடியூபர்ஸ் அதாவது தாங்கள் சொந்தமாக வளர்ந்து வந்தவர்களை ஒரு கட்டத்தில் வந்து லாக் பண்ணிடுவார்கள். சொன்னால் ஒவ்வொருக்கும் குடும்பம் இருக்குது, தேவை இருக்குது, காசு இருக்குது, விருப்பம் இல்லை அந்த தேவை சரியா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொருக்கும் ஒரு ப்ரைஸ் வேறு ஒரு விலை ஒன்று இருக்கும் கட்டாயம் சரியா. அதை வச்சு கொண்டு மடக்குவார்கள். மடக்கிக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் வந்து அதுக்கு பலியாகிடணும். அதனால் அங்கே வந்து என்ன பிளான் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் வேலை முடியும் வரைக்கும் தான் தேவை, வேலை முடிஞ்சால் பிறகு தேவையில்லைன்னு சொன்னால் அதை டிஃபேம் பண்ணுறோம். அதாவது இவையே அவங்களே வேலை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்து மக்கள்கிட்ட கோத்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இவன் நாளைக்கு இன்னொரு சக்தி வேலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதில் வந்து எப்போவுமே கவனமாக இருப்பாள். இப்போ ஒரு சக்தி வந்து ஒரு நபரை பயன்படுத்துகிற குறிப்பிட்ட தேவைக்குன்னு சொல்லி சொன்னால் அது இந்த தேவை முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாலும் அந்த தேவை நிறைவேறாக போனாலும் அவரை வந்து இல்லாமல் பண்ணுறதான் வந்து முதல் வேலையாக இருக்கும். காரணம் இன்னொரு சக்தி அதை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதில் வந்து அவன் மிக கவனமாக இருப்பார்கள். இது உலக வழக்கம். அப்போ இதுகளெல்லாம் வந்து நீங்கள் அதுக்குள்ள காலடி இருக்க வெக்க முன்னு தான் வந்து யோசிச்சிருக்கணும். பட்ஜெட்டிங்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு திருப்பி வர்றதுக்குரிய வழி வந்து இல்லையண்டே சொல்லிக்கொள்ளலாம்.
உங்களுக்கு வந்து இது முடிஞ்சது, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் சொல்லிக்கொள்ளணும். நன்றி.